மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் உருக்காலை அது தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு நிலையில டெண்டர், உலகளவிலே டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனவே அது குறித்து தங்கள் அனுமதியோடு சில விளக்கங்களை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். சேலம் உருக்காலை திட்டம் என்பது நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகரிகள் அண்ணா அவருடைய கனவு திட்டம். அது அவருடைய லட்சியமாக ஒரு திட்டமாக அமைந்திருந்தது. இந்த திராவிட இயக்கத்தினுடைய முதன்மையான திட்டமாகவும் அது இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே 23/7/1967 அன்று சேது சமுத்திர திட்டம், சேலம் இரும்பாலை திட்டம் ஆகிய இந்த இரு திட்டங்கள் குறித்தும் மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கவும் தமிழர்கள் இடையே அதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய எழுச்சி நாள் போராட்டத்தை நடத்தி அது வரலாற்றிலே பதிவாகியிருக்கிறது. பிரதமரை உடனடியாக நம்முடைய முதல்வர்கள் சந்தித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிஞர் அண்ணாவுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமான திட்டம் இந்த திட்டம். ஆகவே இதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசு எடுக்குமா என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமைகிறேன். தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழியில் நடைபெறுகின்ற இந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த அரசு எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தும் தனியாருக்கு தாரை வாக்கவோ டெண்டர் விடவோ விற்கவோ அந்த முயற்சியில் உங்கள் நிலைப்பாடு தான் இந்த அரசுடைய, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுடைய நிலைப்பாடு என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். ஏற்கனவே ஒரு உதாரணம் கூட இருக்குது, என்எல்சியோட நிறுவனம் கொடுத்த பற்றி கூட ஒரு உதாரணம் இருக்குது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2-3 முறையாக 15/2/2012 என்று பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு மெமோரந்தம் கொடுத்துருக்காங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுடைய முழுமையான விவரங்கள் குறித்து ஒரு மெமோரந்தம் கொடுத்துருக்காங்க. தனியாருக்கு தாரை வாக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது ஒரு மெமோரந்தம் கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போ 26/4/2017 என்று கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்காங்க. இப்போ கூட 15/12/2017 என்று மீண்டும் ஒரு முறை கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்காங்க. இந்த முயற்சியில் தொடர்ந்து இந்த அரசு இந்த டெண்டர் விடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அவருடைய கடிதம் வாயிலாக ஸ்டேலம் ஸ்டீல் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரியை பார்ப்பதற்கும் நாங்கள் நானும் துறையுடைய முதன்மை செயலாளர் அவர்களும் இணைந்து சென்று நிச்சயமாக தனியாருக்கு எக்காரணத்தை கொண்டும் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை தாரை வாக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, டெண்டர் கொடுக்கக்கூடாது என்ற முயற்சியில் இந்த அரசு முயற்சியோடு செயல்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இது 4000 ஏக்கர் உள்ள இடம், உங்களுக்கு நல்லா தெரியும். இது பேரறிஞர் பேருந்தை அண்ணா அவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சேலம் ஸ்டீல் பிளான்ட் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய எண்ணம் தான், உங்களுடைய முறைப்பாடு, உங்களுடைய எண்ணம் தான் இந்த அரசுடைய முறைப்பாடு என்பதை குறிப்பிட்டு நிச்சயமாக சேலம் ஸ்டீல் பிளான்ட் தனியாருக்கு தாரை வார்ப்பதை எக்காரணத்தை கொண்டு இந்த அரசு சிறிதளவும் அனுமதிக்காது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகின்ற போது எந்த பொதுத்துறை நிறுவனமும் தனியார் மயம் ஆக்குவதற்கு எங்களுடைய கொள்கை இல்லை, அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த செயல் பற்றி சொன்னார்கள். அவர்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது, அவர்களும் அங்கம் வைத்து கொண்டிருக்கின்ற போது தான் நெய்வேலியினுடைய விற்பனையை செய்ய வேண்டும் என்று 10% ஒப்புதல் கொடுத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை விற்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதையும் மீறி அவர்கள் விற்றதுக்கான 5% தமிழ்நாடு அரசு டிட்கோ மூலியம் மற்ற 2-3 துறையின் வாயிலாக அதை வாங்கி மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை காப்பாற்றியிருக்கின்றார் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று டெல்லியில் பிரதமரை சந்தித்து அழுத்தம் தர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 ஆண்டு முன்பாகவே சேலம் ஊர்காலையை தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அதை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தடுத்து நிறுத்தப்பட்டது. பல்வேறு வழிகளிலே முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியெல்லாம் முறியடிக்கப்பட்டது. இப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருக்கின்றீர்கள், பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. இன்றைக்கு தனியாருக்கு தார வைப்பதற்காக டெண்டர்
விடுவதற்காக பத்திரிகை செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொல்லியது போல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய நாடாளுமன்ற அனைவரும் சேர்ந்து முதற்கட்டமாக பாரத பிரதமரையும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரையும் சந்தித்து இதை கைவிட வேண்டும், இது ஒரு முக்கியமான திட்டம், பிரதான திட்டம். ஆகவே இது மாநிலத்திற்கு ஒரு தனி பொதுத்துறையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பொதுத்துறை இப்படி ஒவ்வொன்றாக எடுக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு இதையெல்லாம் சுட்டி காட்டி இன்னும் என்னென்ன சரத்து கிடைக்கலோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு மனுவாக இரண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் தான் சரி, இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நாடாளுமன்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாண்பு பிரதமர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட இந்த துணைய மத்திய அமைச்சரும் சந்தித்து அழுத்தத்தை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நம்ம இந்த பிரச்சனையை எழுப்பி இதை தடுத்து நிறுத்துக்குண்டான ஆக்கப்பூர்வமான திட்டத்திற்கு எங்களுடைய அரசு முழு ஒத்துழைப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஒத்துழைப்பு நல்வென்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.